இது வந்து டிஃப்ரெண்ட் ஏஜில் இருக்க லவ் ஸ்டோரிங்கிறது ஒரு பேசிக் விஷயமாக இருந்துச்சு. லைக் உங்களுக்கு ஒரு லிட்ரேச்சர்னு வரும்போது உங்களுக்கு அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஏன் சினிமாவில் இப்படி ஒரு விஷயம் இருக்கக்கூடாது? டோட்டலாகவே வந்து வேறு வேறையாக இருக்கும்போது அது நாலு தனி படங்களுக்கு போடுற உழைப்பு இதுக்கு போட்டாங்க. ஏன் இந்த பேர் சில்லு கருப்பட்டி? நீங்கள் என்ன கோவில்பட்டிக்காரங்களா? இல்லை இல்லை இல்லை, அதான் லைக் வெறும் அந்த திருநெல்வேலி அங்கே தூத்துக்குடி அந்த ஏரியா மட்டும் பரிச்சயமான ஒரு விஷயத்த வந்து ஏன் இங்கே பண்ணணுங்கிறது இருக்குல்ல. இப்போ எல்லாருமே இப்போ கருப்பட்டி காஃபிங்கிறது இங்கே வந்துருச்சு, கும்பகோணம் காஃபிங்கிறது என்னமோ எல்லா பக்கமும் அப்படி இருக்குது. ஸோ இது கொண்டு வர அது எனக்கு ஒரு விஷயமா பண்ணலங்க. ஏன் இந்த படத்துக்கு இந்த டைட்டில்னா லைக் ஃபஸ்ட்டு இந்த எப்படி டைட்டில் வைக்கலாம்னு நம்ம ஆப்ஷன்ஸ் யோசிப்போம் இல்லையா. இது ஒரு கலெக்ஷன் ஆஃப் சம்திங். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து லைக் பொக்கே மாதிரியா பூங்கொத்தா, நான் பூவரசம் டிபின் பண்ணியிருக்கேன். பூங்கொத்தனா லைக் ரொம்ப சிமிலராக இருக்கும், அது வேண்டாம். ஸோ சில்லு கருப்பட்டி அப்படின்னா ஐடியா வந்துட்டு ஒரு பாக்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ், அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ சில்லு கருப்பட்டி தான் வந்து அந்த பனை ஓலை பாக்ஸில் இருக்கும், உள்ளே வந்துட்டு தித்திப்பா காரசாரமாகவும் கருப்பட்டி இருக்கும், சில்லு சில்லாக இருக்கும். ஸோ அதனால தான் சில்லு கருப்பட்டி அப்படின்னா பஞ்ச் ஆஃப் ஒரு ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்கனால ஸ்வீட்டாக இருக்கும்னு நினச்சி நான் சில்லு கருப்பட்டி போயிடுச்சு. பூவரசம் இப்போ எடுத்தீங்க, அடுத்த ரெண்டாவது படம் வந்து ஒரு ஆந்தாலஜி, ரெண்டாவது படம் வந்து ஒரு ஆந்தாலஜி பண்ணலான்னு எதனால் முடிவு பண்ணீங்க? ரெண்டாவது படம் ஆக்சுவலாக அது ரிலீஸ் ஆகிறது ரெண்டாவது படம் சில்லு கருப்பட்டி. நான் வந்து மின்மினின்னு ஒரு படம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல்ரெடி எடுத்துட்டேன், செகண்ட் ஆஃப் வந்து 2020 எடுக்கணும்னு இருக்கேன். இப்போ ஆந்தாலஜி ஏன் அப்படின்னா லைக் நிறைய ஒரு ஃபார்மேட் இருக்கு இல்லைங்களா, லைக் சிறுகதை இருக்குது, ஃப்ளாஷ் ஃபிக்ஷன்ஸ் இருக்குது, நாவல்ஸ்லே லைக் உங்களுக்கு ஒரு லிட்ரேச்சர்னு வரும்போது உங்களுக்கு அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன் சினிமாவில் இப்படி ஒரு விஷயம் இருக்கக்கூடாது? ஆந்தாலஜி ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தானே இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் வந்து பார்த்துட்டு வைல்ட் டேல்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இது ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு பண்ண. சரி, ஒரு ஆந்தாலஜி எடுக்கிறதுல இருக்கக்கூடிய வசதிகள் என்னென்ன, அதே நேரத்தில் இருக்கக்கூடிய சிரமங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக வந்துங்க நான் ஒரு படம் தான் எடுக்கிறதா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துதான் சில விஷயங்களால் நான் வந்து எல்லாத்தையும் நானே பண்ணுற மாதிரி நானே தான் விரும்பி கேட்டுக்கிட்டேன். சரி நானே பண்ணுறேனே. என்னென்னா இது நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கதை, ஒரு நாலு தனி திரைப்படமாக பண்ணியிருந்துருக்கலாம். அதுக்கு போடுற எஃபர்ட் தான் இது போடுறோம். ஏன்னா எல்லாமே வேறு வேறு செட்டப்பு, வேறு ஆர்டிஸ்ட், வேறு சினிமாட்டோகிராஃபர், வேறு லொக்கேஷன்ஸ், வேறு டோட்டலாகவே வந்து வேறு வேறையாக இருக்கும்போது அது நாலு தனி படங்களுக்கு போடுற உழைப்பு இதுக்கு போட்டாங்க. அதனால இது அந்த சிரமம் இருக்குது, பட் அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. இது தனித்தனியாக தான் இந்த கதையை எழுதுனீங்களா, இல்லை இந்த நாலு கதைக்கும் இந்த நாலு கேரக்டர்ஸ், இந்த வயதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ், அதாவது கல்யாணமான ஒரு கேரக்டர், அதுக்கப்புறம் கல்யாணமாகி துணை இழந்த இருவர், அதன் பிறகு வந்து ஒரு சிறுவர்கள், இந்த மாதிரி பிளான் பண்ணி எழுதுனீங்களா இல்லை தனித்தனியாக எழுதுனதா இது? இல்லை ஒரு ஐடியாவாக வந்து ஒரு இது என்ன மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி இதை கிளப் பண்ண மாதிரி என்ன ஆந்தாலஜியாக அது இருக்க போகுதுன்னு ஒரு டாபிக்னு ஒன்று இருக்கும் இல்லைங்க, என்ன ப்ரிமைஸில் இது இருக்க போகுது அப்படிங்கும்போது இது வந்து டிஃப்ரெண்ட் ஏஜில் இருக்க லவ் ஸ்டோரிங்கிறது ஒரு பேசிக் விஷயமா இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஸோ அது ஒரு அதுக்கு ஒரு ஒரு கதை பண்ணேன்.